திருநற்கருணை பக்தியை வலியுறுத்திய தூய அந்தோணியார். தூய அந்தோணியார் தனது மறைப்பணியின் பயனாக பல இடங்களில் நற்செய்தி பணியாற்றினார். பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தினார். அவர் செய்த அற்புதங்கள் அனைத்தும் எளிமையானவை. அன்றாட வாழ்வில் தான் சந்திக்கும் மனிதர்களது தேவைகளை நிறைவு செய்யும் விதமாக பல செயல்களை நிகழ்த்தினார். அவரது தீவிரமான வாழ்க்கை முறை, உறுதியான ஜபம், மென்மையான குணம், தான் கற்றறிந்ததை பிறருக்கு தெளிவாக அடக்கமாக எடுத்துரைக்கும் பண்பு ஆகியவற்றைக் கொண்டு மக்களின் மனதினை மாற்றினார். இறைப்பணியாற்ற தங்களையே தயாரிக்கும் குரு மாணவர்களுக்கும் இறை இயல் கற்பித்தார். இத்தாலியின் பொலோன்யா, மவுண்ட்பெல்லியர், துலூஸ் மற்றும் பதுவாவில் உள்ள துறவிகளுக்கு இறை இயல் கற்பித்தார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பணியினால் அவரது எழுத்துக்களும் பணிகளும் அதிகரித்தன. இத்தகைய பண்புகளே திரு அவையின் மறை வல்லுனர் என்ற பட்டத்தையும் அவருக்கு பெற்றுத்தந்தன. துலூஸ் நகரத்தில் உள்ள கேதர் என்ற இடம் கிறிஸ்துவ மதத்திற்கு எதிரான கொள்கையின் மையமாக இருந்தது. உலகின் நன்மையையும் நற்கருணையில் கிறிஸ்துவின் உண்மையான இருப்பையும் அங்குள்ள மக்கள் மறுத்தனர். தூய அந்தோணியார் அவர்களுடன் பல பொது விவாதங்களில் ஈடுபட்டார். ஆனால் அவர்களால் அந்தோணியாருடன் வாதிட முடியவில்லை என்றாலும் அவர்கள் திருநற்கருணையை இன்னும் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. ஒருநாள் அவர்களில் ஒருவர் அந்தோணியாரிடம், திருநற்கருணையில் கிறிஸ்து இருப்பது உண்மை என்றால் எனது கழுதை திருநற்கருணையை வணங்க செய்ய உன்னால் முடியுமா என்று கேட்டார். அவன் அந்தோணியாரிடம் வந்து திவ்ய நற்கருணையில் இயேசுநாதர் இல்லை என்று வாதிட்டான். அவன் அந்தோணியாரிடம் ஒரு போட்டி வைத்தான். தான் ஒரு கழுதையை 3 நாள் உணவு எதுவும் கொடுக்காமல் பட்டினி போடுவேன், 3வது நாள் நான் கழுதையை தெருவில் நிறுத்தி அதற்கு முன் நான் புல்லும் தண்ணீரும் வைப்பேன், நீ நற்கருணையை கொண்டு வாரும், கழுதை முதலில் புல்லை தின்றால் நற்கருணையில் இயேசுநாதர் இல்லை என்ற அர்த்தம், மாறாக நற்கருணை முன் வணங்கினால் நான் ஒரு கிறிஸ்தவனாக மாறுவேன் என்றான். அதற்கு அந்தோணியாரும் சம்மதித்தார். 3 நாட்களுக்கு பிறகு அந்த வீதியில் மக்கள் பலர் கூடினர். அதில் கிறிஸ்தவர்களும் நாத்திகர்களும் இருந்தனர். கழுதை கொண்டு வரப்பட்டது, அதற்கு முன் புல்லும் போடப்பட்டது. அந்தோணியார் கையில் திவ்ய நற்கருணையுடன் பவனியாக வந்தார். என்ன ஆச்சரியம், 3 நாள் பசியாகி இருந்த கழுதை தனக்கு முன் வைக்கப்பட்டு இருந்த புல்கட்டுக்களை பாராமல் அந்தோணியார் வரும் திசையை நோக்கி முன்னங்கால்களை மடக்கி திவ்ய நற்கருணையை ஆராதித்தது. இதனை கண்ட நாத்திகனும் மனம் திரும்பினான். அந்தோணியார் மதவெறியர்களை மாற்றுவதற்கு மிகவும் கடினமாக உழைத்தார். உண்மையாகவே அவர்களுக்காக வருந்தினார். நற்கருணையின் மிக விலை உயர்ந்த பரிசை அவர்கள் இழக்கிறார்கள் என்பதை அவர் கண்டார். மேலும் இந்த ஆன்மீக ஊட்டச்சத்து இல்லாமல் யாரும் நீண்ட காலம் வாழ முடியாது என்றும் அவர் நம்பினார். இந்த நிகழ்வு நற்கருணையில் கிறிஸ்துவின் உண்மையான பிரசன்னத்தை பற்றி சிந்திக்க தூண்டுகிறது. முதலாவதாக, நற்கருணை என்பது இடத்திலும் காலத்திலும் கிறிஸ்துவின் அவதாரத்தின் ஒரு புனித நீட்சி என்று சொல்ல வேண்டும். வார்த்தை மனு உருவாகி நம்மிடையே குடிகொண்டார் என்று யோவான் செய்தியில் வாசிக்கிறோம். இருப்பினும் கிறிஸ்துவின் பிரசன்னம் இயேசுவின் மரணத்துடன் முடியவில்லை என்பதை நாம் அறிவோம். 3வது நாளில் அவர் உயிர்த்தெழுந்து திருச்சபையின் மூலம் நம்மிடையே தொடர்ந்து வாழ்கிறார் என்பது நமக்கு தெரியும். எனவே ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலியில் கலந்து கொள்ளும் போது நாம் இயேசுவை ஆழமான, மிக நெருக்கமான விதத்தில் சந்திக்கின்றோம். அவருடைய குரலை இறை வார்த்தையின் வழியாக கேட்கிறோம். நமது சகோதரிகள் மற்றும் சகோதரர்களுடன் இணைந்து சேர்ந்து ஜெபிக்கிறோம். பின்னர் நற்கருணையில் கிறிஸ்துவுடன் இணைந்து ஐக்கியமாகின்றோம். ஐக்கியமான கிறிஸ்துவாகவே ஒவ்வொரு நாளும் மாறுவோம். மறு கிறிஸ்துவாக வாழ்வோம். பிறருக்கும் நம் வாழ்வின் வழியாக இப்பாடத்தை புகட்டுவோம். கோடி அற்புதர் தூய அந்தோணியார், 10வது நவநாள் மன்றாட்டு. பதுவை பதியரான தூய அந்தோணியாரே, மாசில்லாதவர்களுக்கு பாதுகாவலரே, ஒரு பெண் பிள்ளையின் நற்பெயரை காப்பதற்காக அவருடைய பூங்குழந்தையை பேசும்படி செய்தவரே, உலகினில் நாங்கள் படும் அனைத்து துன்பங்களிலும் திடம் உள்ளவர்களாக இருக்க எங்கள் ஆன்மாவை எவ்வித பாவக்கரையும் இல்லாமல் காப்பாற்றும்படி
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தியோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.